శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖిగేదరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంతదాహృతివృత్తిపర్యంతరాజసరస్వతి వేదాంతగురవే పూయో పూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతీక్షం దయానచిందేహ ప్రతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపత్యే. స్వామి దేశికేంద్రుడే అత్యద్భుతమான సంకల్పోదయத்திலே இன்றைய தினம் ஆறாவது அங்கத்தில் விவேகனும் தர்க்கனுமாக தியானம் பண்ணுவதற்கு சிறந்த இடத்தை தேடி கண்டுபிடித்த விஷயத்திலே அயோத்தியா மதுரை இந்த ரெண்டு இடங்களை பற்றி சுவாமி என்ன சாதிக்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பு இமயமலையிலே தியானம் பண்ணலாமா, அங்கே இருந்து யோகம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமா என்று ஒரு அவளுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த இடத்திலே அனவரத்தம் எப்பொழுதும் கங்காஜலம் அதனுடைய கோஷம் அது அப்படியே கேட்டுருக்கிறதுனால சாணத்துக்கு சிதறம் ஏற்பட்டு போயிடும், ஆகையால அந்த இடம் சரியில்லை என்று சொல்லியிருக்கார். சரி, அப்போ அடுத்தது வேற என்ன பண்ணலாம்னு அவனுக்கு சொல்ல யோசனை பண்ணி பார்க்கிறான். இங்கேருந்து பார்த்தோம்னா கடைசியில் ஆரியாவர்த்தத்துக்குள்ள இந்த இடம் வேணும், ஆரியாவர்த்தத்தில் போய் நாம் அங்கே எதனா பண்ணலாமா என்னான்னு பார்க்கிறேன். இந்த ஆரியாவர்த்தத்துல ஆரியாவர்த்தம்ன்றது வெஞ்சமலைக்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட இடம். அந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்றது பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்கிச்சு. இவர் வந்து தர்க்கன் காண்பிக்கிறான், இந்த இடத்துல அயோத்தி தெரிகிறது, அந்த அயோத்தியில பகவான் ராமன் அவதாரம் பண்ண இடமாச்சு, அந்த இடத்துல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அயோத்யா திவ்யேயம் வஹதி சரயூ ரத்த விரஜா விபோரேதே யூபா விதி நியம நிர்முக்த பசவஹா அகுண்ட சுவாதந்திரஹா ஸ்வபர மதிரோகன் அவதரே பதானைசீது அத்ர ஸ்திரஜர மசேஷம் பிரகுபதி. என்று அயோத்தியன்றது இதுவே ஒரு சீமிக்கொண்ட மாதிரியான இடம். இங்கே விரஜா போகிறது, இங்கே தெளிந்த நீரோடையோடு போகின்ற சரையு நதி இருந்திருக்கு. அதனால இந்த இடத்துல ரொம்ப இது முக்காள் மாதிரி இருந்துருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல பிரதமானது இது வந்து யூபஸ்தம்பங்கள்லாம் தாமர காலத்துல பண்ண யாகத்துக்காக ஏற்பட்டதான யூபஸ்தம்பங்கள்லாம் தெரிகின்றன. பெருமாள் ஒரு யாரோ சொல்ல அளவிட முடியாத ஒரு சுவாதந்திரத்தோடு இருந்துருக்கிற இந்த அயோத்தியில் இருக்கிற புல்லு பூண்டுகள்லாம் கூட அவதார சமாப்தி குழந்தையை சேர்த்துள்ளும் பொழுது கூடவே அழைச்சிட்டு போனே அப்பேற்பட்ட இடம் இதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறேன், இந்த இடம்லாம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு அப்படின்றத பத்தி சொல்ற. அப்போ விவேகம் சொல்ற வார்த்தை சர்வத்தோ திருஷ்டின் பிரசாரியம், இது பெரிய ராமர் அவதாரம் பண்ண இடம், இந்த இடத்துல தபஸ் பண்ணமானாக்கா தியானம் பண்ணவானா ரொம்ப சௌகரியமா இருந்துட்டு இருக்கும், அகையில இந்த இடத்துல பண்ணலாமான்னு நினைச்சுட்டு இந்த அயோத்தியெல்லாம் சுத்தி பார்க்கறேன். அங்க பார்த்தோம்னா அயோத்திக்கு பக்கத்துல இந்த உபவனங்கள் நிறைய தோட்டங்கள்லாம் இருக்கு, அந்த இடத்துல கிளிகள்லாம் நிறைய இருக்கணும், இந்த கிளிகள்லாம் சப்திக்கின்றன. உபவன சுக பிருந்தை உத்கிருணிவேதிமனுமேயிரகோஷம் தீரமே தரைவாஹ.
रघुकुल नृपतीनां शोभते रत्नयूपैः அந்த உபவன் அந்த தோட்டங்கள்லாம் நிறைய கிளி இருக்கும். இந்த கிளியெல்லாம் சப்திக்கிறது எப்படி சப்திக்கிறதுன்னா, உபவன சுக பிரந்தை முத்ருணத்பிஹி திரிவேதி. மூணு வேதங்களையும் அப்படியே சுஸ்வரமா கிளிகள்லாம் சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கான். பிரதிகால மனுமேய பிராத்திய தர்மானுபந்தம். இந்த மூன்று வேதங்களையும் கிளிகள் அப்படியே வேதாத்தியனம் பண்ற மாதிரி வேதாத்தியனம் பண்ணாக்க, இப்போ சின்னவாள்லாம் இருந்துட்டு அத்தியனம் பண்ணச்சு சொல்லச்சு எப்படி சக்தி பண்ணுவோம், அந்த ஊருக்கே ஒரு மங்களத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி அந்த கிளிகளுடைய சப்தம் அப்படியே வேதங்களை சொல்லுகின்றன. இந்த கிளிகளுடைய சப்தத்தினால ஒரு விஷயம் ஏற்பட்டு, வேத கோஷம் இருந்துருக்க அந்த ஊருக்கே மங்களம் கொடுக்கக்கூடியது. எந்தெந்த இடத்துலாம் வேத கோஷம் கேட்டுருக்கோ அந்த இடம் மொத்தம் அந்த ஊருக்கே அது ஒரு மங்களம் கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல கிளிகள் சப்திக்கின்றன, கிளிகள் வேதங்களை ஓதுகின்றன. இதுலேருந்து ஒரு அனுமானம் பண்ற, பிரதிகால மனுமேய பிராச்ய தர்மானுபந்தம். எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி பாக்கறான் விவேகனும் தர்க்கனும். யாரான அத்தியனம் சொல்லி வச்சு அந்த அதை சந்த சொல்ற மாதிரியோ இல்ல சிஷியெல்லாம் வந்து அந்த அத்தியனத்தை அபியாசம் பண்ணிட்டு அந்த மாதிரி எதனா பண்றாளான்னு பார்த்தா, யாரும் எந்த குருவும் தன்படல, யாரும் சந்தேகம் அதை வந்து அத்தியனம் பண்றதாகவும் தெரியல. ஆனா கிளி மாத்திரம் வேத கோஷத்தை சொல்லு. இந்த கிளிகள்லாம் வேத கோஷத்துல சொல்றதுனால ஒரே ஒரு விஷயம் அனுமானம் பண்ணப்படுகிறது. இந்த இடத்துல எப்பவும் அனவரத்தம் அத்தியனம் பண்ணவா எத்தனையோ பேர் இருந்தா, அந்த ஆசிரமங்கள்ல கிளிகள்லாமும் நிறைய இருந்தன. அந்த கிளிகள் மொத்தம் அந்த அத்தியன சப்தத்தை கேட்டு 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 அவைகளும் அந்த வேத கோஷம் அவைகளும் சொல்லுகின்றன. அவைகள் சொல்லச்சு இது அம்மா கிளி சொல்லுதுனாக்க அந்த குழந்தை கிளியும் அதுவும் சொல்றது. அந்த மாதிரி அந்த கிளியினுடைய பரம்பரையில இருக்கிறவா தான் இப்ப அத்தியனம் பண்றாளே தவிர, நிஜமா அத்தியனம் பண்றவா இல்லாத போயிட்டா, ஏதோ ஒரு கால விசேஷத்துல இங்க நிறைய பேர் அத்தியனம் பண்ணிட்டு இருந்தா என்ன, இதுல இருந்து ஒரு அனுமானம் பண்ண வைக்கிறதா. என்ன அங்க யாரும் இப்ப யாரும் அத்தியனம் பண்றதா தெரியல. நாவல் பார்க்கல, அதுவும் இந்த மாதிரி காலம் கார்த்தால எல்லாம் எழுந்துள்ள இருந்த வரைக்கும் அந்த வேத கோஷம் அப்படியே காதல அப்படியே கணியில் அந்த வேத கோஷம் கேட்டுட்டே இருந்துருக்கோம். அது எல்லாருக்குமே அது அந்த ஊருக்கே ஒரு பெரிய மங்களகரமாக இருந்து வந்தது. அதே மாதிரி சன்னிவேசம் இனிமேலும் தொடரணும், அந்த பெருமாள் அது மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு வேத கோஷம் இருக்கிறது. சமீபத்தில் திருவேந்திபுரம் போயிருந்தேன். திருவேந்திபுரத்தில் பார்த்தோம்னாக்க இது மாதிரி ஒரு வேத கோஷம் எப்பவும் பெருமாள் போனோம்னாக்க நல்லா கேட்டுருக்கு, அங்கே அத்தியனம் சொல்லி வச்சுருக்கா. இங்கே கூட ஒரு பாடசாலையில் பார்த்தோம்னா எப்பவும் வேத கோஷம் கேட்டுட்டே இருந்துருக்கு. எல்லா விஷயத்தை காட்டிலும் அந்த வேத கோஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை வேற எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அந்த அயோத்தியில இப்ப இருக்கிற சன்னிவேசம் எப்படி இருக்குன்னு இந்த விவேக்னு சொல்ற வார்த்தை, இங்கேயும் வேத கோஷம் கேட்கறது, ஆனா புருஷாள் யாரும் அத்தியனம் பண்றதா தெரியல. ஒரு கலவு கேட்கறதுல இங்க அத்தியனம் பண்ணிருந்தா அந்த பண்ணிந்தான்றத தெரியப்படுத்துறது அந்த கிளிகள்லாம் சொல்ற வேத சட்டம் வேத கோஷத்தினால.
அப்பேற்பட்ட உசந்த இடம் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லைன்னு அர்த்தம். உபவனசுகிருந்தை முத்ருணி திரிவேதீம் பிரதிகலம் அனுபேஜ பிராச்ச தர்மானுபந்தம் சிரகத ஜனகோஷம் தீரமே தத்சரைவாஹாம் ரகுகுல நிருபதீனாம் சோபதே ரத்னயோபை. இங்க வேற கோஷம் இல்ல, வேற ஏதானா சப்தம் இருந்தன் இருக்கா, இல்ல இந்த கிளிகள் பண்ற வேத கோஷம் தானா, இங்க இருக்கிற புருஷால் எல்லாம் வேற ஏதானா சப்தத்தை சொல்றாளா என்ன கேட்டோம்னா, சீரகத ஜன கோஷம் அங்க வேற ஒரு கோஷம் இருந்து இருக்கா. அதாவது இந்த ஜனங்கள்லாம் நின்றுண்டு ராம 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 ராமான்னு ராமநாம கோஷம் இருந்துருக்கான். சிரகத ஜனகோஷம் தீரமே தத்ரைவாக தீரம், அந்த சரையினுடைய தீரத்துல இருந்துருக்கிற அயோத்தி, அந்த அயோத்தியில மொத்தம் ராமநாம கோஷம் இருந்துருக்கு. அது வெண்ணை புழக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் போயிட்டு எல்லா இடத்துலயும் கேட்கறதா இருந்துருக்கு. ரகுகுல நிருபதி நம் சோபதே ரத்னயூபை. அங்க பார்த்தோம்னா பெரிய ஒரு தூபஸ்தங்கள்லாம் சூபஸ்தம்பங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த தூபஸ்தம்பங்கள்லாம் பார்த்தோம்னா, ஓஹோ இந்த இடம் வந்து இந்த ரகுகுலத்துல ராமர் ரகுவனுடைய வம்சத்துல பிறந்த அரசர்கள்லாம் பண்ணின எத்தனையோ யாகங்களை எல்லாம் நமக்கு நினைவூட்டும்படியாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அத்தியுதமானதுன்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட எல்லா இடத்துலையும் பாக்குறாம் விவேகன். இதை பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தோட மறுபடியும் பழைய விஷயத்தை மறுபடியும் நினைச்சு பார்க்கிறேன். விஷயி பிரதோ பக்திரை கோரம் மனோரஜனீச்சரம் பிரசமயத்தியோ யுஞ்சானா நாம் பிரபோத சரோத்கரை ஜனகசுதயா திவ்யா ஜுஷ்டா திஷத்ய அபயம் சதாம் தசரத சுதோ தேவா ஸ்ரீமான் தயாமிருதவாரிதி. இந்த சாரதி காண்பித்த இடம் இந்த அயோத்தி. இதோ பாருங்கோ இந்த அயோத்தியை பாருங்கோன்னார். இந்த அயோத்தியில எழுந்தருள் இருக்கிற ராமனுடைய அனுகிரகத்தினாலதான் யோகம் என்பது இப்ப என்ன புருஷனாக இருந்தது. இப்போ புருஷன் யோகம் பண்றதுக்கு ஏற்ற இடத்தை தானே தேர்ந்தெடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. அந்த யோகம் நிறைவேறணும் என்ன கேட்டோம்னா, ராமனுடைய அனுகிரகம் வேணும். ஆகையால ராமனுடைய அனுகிரகம் இல்லாத அந்த யோகம்ன்றது நம்மளால முடிக்க முடியாது. அப்ப ராமரிடத்துல பிரார்த்தனை பண்றார். இந்த இடத்துல விஷயி பிரகோவத்ரை கோரம் மனோரஜனீச்சரம் பிரசமயத்தியா இஞ்சான நாம் பிரபோத சரோத்கரை. சரி, இந்த அயோத்தியிலேயே நாம தியானம் பண்ணலாமா, அயோத்தியே தியானம் செய்யறதுக்கு ஏற்ற இடமா என்று கேட்டோம்னா, அதை இன்னும் தீர்மானம் பண்ணல. இந்த அயோத்தியில தியானம் பண்றதா இருந்தாலும் சரி, அயோத்தி தவிர வேற இடத்துல தியானம் பண்றதா இருந்தாலும் சரி, எங்க தியானம் பண்ணாலும் நம்மளுடைய யோகம் இந்த புருஷன் செய்யக்கூடியதான யோகம் தலைக்கட்டணம் நிர்விக்னமாக நடைபெற வேணும் என்றால் அதுக்கு ராமனுடைய அனுகிரகம் நிச்சயம் வேணும். அதுல ஒன்றும் சந்தோஷமே இல்லை. இப்ப யோகம்ன்றது எப்படி பண்றோம்? யோகம் பண்ணமா இருந்தாக்க புலனடக்கம் என்ன முக்கியம். தசேந்திரியானம் கோரம் யோ மனோரஜனீசரம் விவேக சரஜாலேன சமன்நயதி யோகி நாம். ஏற்கனவே சொன்ன விஷயம் இது. மனசுன்றது இருக்க, இது ஒரு ராட்சசம். இந்த ராட்சசனுக்கு 10 தலையோடு இருந்துருக்கு. தசேந்திரியானம் கோரம் யோ மனோரஜனீசரம், இந்த மனசாகிற ஒரு ராட்சசனை 10 இந்திரியங்களும் 10 தலைகள், 5 அந்தரிந்திரியம்,
அஞ்சு பாக்கியேந்திரியம்னு சொல்லக்கூடியதாக பத்து இந்திரியங்கள் இருக்கின்றன. இந்த பத்து இந்திரியங்களாகிற பத்து தலைகளை உடைய ஒரு ராவணன், இவன் ஒரு கோரமான மனசாகிற ஒரு ராட்சசன். இந்த ராட்சசனை விவேக சரஜாலேன சவம் நயதி யோகினாம். இந்த யோகிகள்லாம், யோகிகளுக்கு இந்த சமம்ன்றது இந்த மனத்தையும் அடக்கிறதுன்ற ஒரு நிலை. அது விவேக சரஜாலேன, விவேகம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு பானத்தினால இந்த புலம் அடக்கத்தை ஏற்படுத்தி அந்த மனத்தையும் அடக்கி யோகத்துல மூளை வைக்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்ற, விஷயபிதி அசௌ வக்ரைஹி கோரம் மனோ ரஜனீசரம். விஷயபிதி வக்ரைஹி, இந்த விஷயங்களாக இருக்கின்ற தலைகளாலே, பின்ன இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய பல முகங்கள், அந்த பல முகங்களாலே மனோரஜனீசரம், மனோரஜோரஜரம் மனசாகிற ரஜினிகரம்னா ராட்சசன். அந்த ராட்சசனை யுஞ்சானாம் பிரபோத சரோக்கரைஹி பிரசமயதி. அந்த யோகிகளுடைய விவேகம்னு சொல்லக்கூடியதான அம்புகள், அந்த அம்புகளாலே சரைஹி பிரபோத சரோக்கரைஹி பிரசமயதி, இந்த ராட்சசனை அடக்குகிறார்கள். அதாவது புலனடக்கம் இல்லைன்னாக்க தியானம் பண்ண முடியாது. புலனடக்கம் இரண்டு விதமானது. ஒன்னு தமஹா சமஹா என்பதாக சொல்லப்படுகின்றன புலனடக்கம். தமஹா என்று சொன்னமானாக்க பாக்கியேந்திரியங்கள் வெளி இந்திரியங்களை அடைப்பது, அடக்குவது. சமஹான்னு சொன்னமானா மனசை அடக்குது. இது ஒரு பங்குனாக்க வெளி இந்திரியங்கள் பத்து இந்திரியங்களையும் அடக்கிறது ஒரு பங்குன்னா, மனசு அடக்கிறது அதுக்கு மேல ஒரு பங்கு. ஆகையால இது மொத்தத்தை அடக்கினாதான், மனசை ஒருமுகப்படுத்தினாதான் தியானத்துல மூட முடியும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம், போனாக்க எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஈர்க்கிறது. அந்த ஈர்க்கச்சே அந்த கண்ணு போறது, காது கேட்கணும்னு ஆசைப்படுறது, மீதி ஏதோ வஸ்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் இருந்துட்டு இந்த மனசு கணக்கு அந்த வஸ்துல ஈடுபடாத போயிடுச்சுன்னாக்க இந்த வெளி இந்திரியங்கள்லாம் பாக்கியேந்திரியங்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது பாக்கிறதுனாலயோ கேட்கறதுனாலயோ நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மனசும் அதோட சேர்ந்துடுச்சுனாக்க நமக்கு பெரிய டைவர்ஷன் வந்துடுச்சுன்னா நம்மளால தியானமே பண்ண முடியாது. அப்போ அந்த மனசு புலன்களை அடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மனசு. மனசு அடங்கணும்னாக்க அந்த மனசு என்ன பண்ணணும்னா இந்திரியங்கள்லாம் அடக்கணும். இப்படி பண்ணாதான் தியானம் பண்ண முடியும். அந்த ஒரு சன்னிவேசத்துல ஜனக சுதயா தேவ்யா துஷ்டாந்திசத்யபயம் சதாம். நாம யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் நாம தியானம் பண்ணணும்னு சொன்னோம்னாக்க அந்த ரெண்டு நிமிஷம் நம்மளால தியானம் பண்ண முடியறதான்றது பார்க்கணும். என்னால பண்ண முடியல, மீதி பேர்ல என்ன பண்றாரோ தெரியல. இது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். அந்த ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணணும்னு உட்காண்டமானாக்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ள 2,00,000 எண்ணங்கள் நம்ம மனசுல உண்டாரு. அது நாம வாயமானா மூடிட்டு இருக்கலாம், கண்ணை மூடிட்டு இருக்கலாம், பேசாத இருக்கலாம், மனசு எங்கெங்கயோ எப்படி எப்படியோ போயிட்டு வருது. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு எண்ணங்கள் நமக்கு வருகின்ற. இப்படி எண்ணங்கள்லாம் எல்லா இடத்துலயும் அல பாஞ்சிட்டு இருக்கச்சே நம்மளால எப்படி மனசை ஒருமுகப்படுத்த முடியும்? அது ஒன்றும் சாத்தியமே இல்லாத போல இருந்துருக்கேன்னு கேட்டவனா, அப்படி ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணாதான் நம்மளால பெருமாளை அடைய முடியும். இப்ப இது தியானம் பண்ற விஷயம்தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்க. இப்போ அந்த தியானம் பண்ணணும்னா கூட அதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்.
जनकसुतया देव्या जुष्टः दिशति अभयं सताम् சத்துக்களுக்கு அபயத்தை கொடுக்கிறார். பயப்பட வேண்டாம், நீங்களும் மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணலாம்னு. ஜனக சுதயா தேவ்யா ஜுஷ்டகாம், ஜனகருடைய குமாரத்தியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறவர் அப்படின்னா, இன்னத்துக்கு ஜனக சுதயான்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கார். வேற எதனா சொல்லலாமே, தசரதனுடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்லலாமே, இல்ல வேற ஏதோ ஒரு எத்தனையோ சீதா பிராட்டிக்கு பேர் இருக்கு. இங்க ஜனக சுதையான்னு சொல்லியிருக்குன்னா, கர்மனைமி சம்சித்தையும் ஆஸ்மிதா ஜனகா தேகான்னு கர்மயோகம் பண்ணினவாள்ல முக்கியமானவர்களாக சொல்லப்படுகிறவர் ஜனக முகர்ஷி. இந்த தியானம்ன்றது கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த பக்தியில வருது. இது கர்மயோகம் பண்ணி ஞானயோகம் வந்து, இல்ல கர்மயோகத்துல இருந்தே சாட்சாத்தா பக்தி யோகம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு நிலைதான் இப்போ. அந்த யோகத்துக்காக தான் இப்போ எந்த இடத்துல உட்காந்து யோகம் பண்ணலான்றதுக்கு தான் அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்க. அப்பேற்பட்ட யோகம் பண்ணி பிரம்மத்தையே சாதித்தவராக இருந்துருக்கிற ஜனகருடைய குமாரத்தி சீதையோட சேர்ந்திருக்கிறதுன்னு, இந்த யோகம் நிர்விக்னமாக நடைபெறணும்னாக்க சாட்சாத் அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் வேணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற. தசரதோ தேவகா ஸ்ரீமான் தயாமிருதமாரிதி, தசரத சுதகா தேவ ஸ்ரீமான், தசரதருடைய குமாரர் ராமபிரான், அவர்தான் தேவ சாட்சாத் பரமாத்மா. ஸ்ரீமான் பிராட்டியோட கூட இருந்துருக்கிறவர். இதெல்லாம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன காரியம் ஆகும்னா, தயாமிருத வருஷுகா தயாமிருத மாரிதி, ரெண்டு விதமாகவும் இந்த இடத்துல பாடம் இருந்துருக்கு. தயாமிருத வருஷுகா, அவருடைய கருணையாகிற அமிர்தத்தை எப்பொழுதும் அவரை ஆசிரியப்பவர்களுக்கு அவர் மேல பொழிந்துட்டே இருக்கிறான். அந்த கிருபா கட்டாட்சம் எல்லாருக்கும் இருந்துருக்கு. யாரெல்லாம் ராம ராம ராமான்னு அந்த ராமநாமத்தை உச்சாரணம் பண்றாளோ அவ மொத்த பேருக்கும் அவருடைய அனுகிரகம் இருந்துருக்கு. அவர் கருணை கடலாக இருந்துருக்கிறவர். அவர் திசதி அபயம் சதாம், இந்த சத்துக்களாக இருக்கிறவர்களுக்கு தான் யோகம் பண்ணணும்ன்ற எண்ணமே வரும். அந்த யோகம் பண்ணணும்னு எண்ணம் வரவாளாக இருந்துருக்கிற சத்துக்களுக்கு அபயம் திசதி, நீங்க எல்லாம் விசாரப்படாதுங்கோ, உங்களுக்கு நான் இருந்துட்டு இருக்கேன், உங்க மனசை ஒருமுகப்படுத்தி எந்திரமான தியானம் பண்ணலாம் என்று அபயம் கொடுக்குறே ராமர்னு கை கூப்பிண்டு அந்த அயோத்திய பார்த்து விவேகம் சொல்ற. விஷயபிரசோ வக்ரைஹி கோரம் மனோரஜனீதரம் பிரசமயதியோ யுஞ்சானானாம் பிரபோதகரோக்கரைஹி ஜனகசுதயா தேவ்யா ஜுஷ்டா திசத்யபயம் ததாம் தசரதசுதோ தேவா ஸ்ரீமான் தயாமிருதவாரிதிஹி. இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கான் ராமனை நினைச்ச உடனே. ரொம்ப உற்சாகம் வருதான் விவேகனுக்கு. என்ன இப்படிப்பட்ட உற்சாகத்துக்கு என்ன காரணம்னா, அதுக்கு அவரே சுவாமியே பதில் சொல்றார். நமஸ்தஸ்மை கஸ்மை ஜன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீட்சா தமதிக சமிந்தான யசசி சுராதீச ஸ்வை ரக்ஷண குபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதம் போஜரஜி. அத்தியுதமான ஸ்லோகம். தேசிக்கனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகம் பண்ண முடியும். இந்த பெருமானை அனுபவிக்கணும், ராமனை அனுபவிக்கணும்னா தேசிகன் தான் இப்படி அனுபவிச்சு. அவர் தயாமிருத வாரிதிகி தயாமிருத வருஷகான்னு ராமனை சொல்லி சொன்னார். அவர் கருணை கடலாக இருந்திருக்கார். கருணையாகிற மழையை பொழிபவர் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றவர். அப்பேற்பட்ட ராமன் நம்மளை எத்தனையோ நாள் புலன்களை அடக்கி எத்தனையோ நாள் தபஸ் பண்றதுக்கு நம்மளை விடுவேற, நம்மளால ரெண்டு நிமிஷம் தபஸ் பண்ண முடியலையே, ரெண்டு நிமிஷம்
பெருமாளையே நினைக்கணும்னு நாம நினைச்சா கூட 2 நிமிஷம் கூட நம்மளால பண்ண முடியலையே. நம்மள போய் தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்ற ஒரு எண்ணெயை எடுத்து மேலேந்து குத்தினமானாக்க அந்த தைலதார எப்படி இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து அந்த தாரை இருந்துருக்கோ அதே மாதிரி பகவத் தியானம் எம்பெருமான நினைக்கிறதுன்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும். நான் இங்க இப்ப உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கேன், இப்படி உபன்யாசம் பண்ணிட்டே இருந்தாலும் கூட பகவானையே நான் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கேன், பகவத் விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட என் மனசெல்லாம் பெருமாளிடத்துல தான் போறதான்னு சொல்ல முடியல. அது எங்கெங்கயோ சுத்தின் தான் இருக்கு கூடவே. அந்த மாதிரி உங்களையும் எத்தனையோ பேர் இந்த உபன்யாசத்தை கேட்டு இருக்கோ கேட்டு இருக்கவா மனசு முழுக்க இதுலயே லைச் இருக்கான்னு கேட்டோம்னாக்க நிச்சயம் சொல்ல முடியல. யாரெல்லாம் பாக்கியம் பண்ணினவாளா இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் இதுலயே மனசு லைக்கும். கொஞ்சம் பாக்கியம் குறவா இருக்கிறவாளுக்கு இதுலயே மனசு லைக்குமான்னு சொல்ல முடியாது. வேற எதுலயும் எண்ணம் போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சத்தியமான விஷயம். நான் வந்து லோகத்துல நடக்கிற விஷயத்த தான் நான் சொல்றேன். நான் இப்படி இருக்கச்சே நம்மளால நம்ம மாதிரி இருந்துட்டு இருக்கிறவாளால எங்கேந்து ஒரு அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபமாக இருந்துட்டு இருக்கிற தியானத்தை எங்கேந்து நம்மளால பண்ண முடியும்னு ஒரு பயம் நமக்கு வருது. நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காகவே அவதாரம் பண்ணவர் அந்த ராமபிரான். அவருடைய ஒரு புகழை நாம சொன்னமானாலே போறோம், நமக்கு எல்லாம் கிட்டும் என்பதை சொல்லி சொல்ற அடுத்த ஸ்லோகத்தினால. அந்த ராமனுக்கு ஒரு பிரணாமத்தை சொல்ற, நமஹா தஸ்மை அப்படின்னு. தஸ்மை நமஹா, அவன் பொருட்டு நம, அவன் பொருட்டு ஒரு பிரணாமங்கள் பிரணாமம்னு சொல்லி சொல்ற. அந்த தஸ்மைன்னு சொன்னா அவன்றவன் எவன் அப்படின்ற அடுத்த கேள்வி வரும். வேதத்திலையும் பிரசித்தனாக இருந்துட்டு இருக்கிற, ரிஷிகளுடைய வேதமாக இருந்துட்டு இருக்கிற, இதிகாச புராணங்கள்லையும் வேதத்திலையும் பிரசித்தமாக இருந்துட்டு இருக்கிற ராமனின் பொருட்டு பிரணாமங்கள் நமஸ்காரம் என்பதை சொல்லி சொல்ற. அந்த ராமர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கேன்னு அடுத்த கேள்வி. ஒண்ணு இந்த தஸ்மைன்னு சொன்னதுனால, இது ஒண்ணுனாலேயே ராமனுடைய புகழ் மொத்தம் சொன்னதா ஆகல, ராமனை பத்தி விஸ்தாரமா சொன்னதா ஆகல. கஸ்மைச்சன பவத்து, தஸ்மை கஸ்மைச்சன பவத்து நமஹா என்ன, கஸ்மைச்சன ஒருவரின் பொருட்டு. அந்த ஒருவர்ன்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னாக்க, சதேவ சௌமேதமத்ராசீதி ஏகமேவா த்வதி அத்விதீயம், வேதத்துல சொல்ற விஷயம். இந்த லோகம் முழுக்க மகா பிரளய காலத்துல இந்த சேத்தனா சேத்தனங்கள்லாம் ஒன்றுமில்லாத அன்று, அப்ப யார் இருந்தார்னா ஒத்தரே ஒத்தர் தான் இருந்தார். அந்த ஒத்தரே ஒத்தர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு இருக்கும் ஒருவர் அப்படின்னு சொன்னாக்க, இதே ஒருவருக்கே விபரீத லட்சணம் இல்லை, எதிர்மறை இல்லை, யாரோ வருவோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் அந்த மாதிரி. ஆனா இந்த இடத்துல சொல்றது ஏக்கமேவன்னா ஒருவரே அப்படின்ற மாதிரி சொல்லணும். சாது பரித்ராணம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்த துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பெருமாளே சொல்ற வார்த்தை. பெருமாள் அவதாரம் எடுக்கிறார், அப்பப்போ அவதாரம் எடுக்கிறார். எதா எதாகி தர்மசிய கிளானிர் பவதி பார்த்திவ அபியுத்தானம் அதர்மஸ்யான்னு சொல்ற. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறைவு ஏற்படுறதோ, அதர்மங்கள் கிளர்ந்து எழுகின்றனவோ, அந்த சமயத்துல நான் அவதாரம் எடுப்பேன். அந்த அவதாரம் எடுக்கிறது எதுக்காக என்ன,
சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காகவும் சாதுக்கள் செய்யும் காரியங்களுக்கு இடையூறாக இருந்திருக்கிற துஷ்கிருதிகள் இருந்திருக்காள் அவளை அழிப்பதற்காக தான். அழிப்பது என்பது செகண்டரி, அதுல பிரைமரி முதல் காரணம் என்னன்னா சாதுரக்ஷணம் தான் முக்கியமான காரியம். அந்த முக்கியமான காரியத்துக்காக பெருமாள் அவதாரம் பண்றாருன்னு சொல்லச்சே, அவதார சாது பரித்திரான ரூபமான ஒரு அவதார காரியம் இருந்திருக்கேன், அந்த அவதார காரியத்தை முழுசா நிறைவேற்றினவர் நிறைவேற்றினவர் ராமர் அவதாரம் தானா, அதாவது ராமாவதாரத்தில் தானா. அதெல்லாம் அத்விதீயராக இருந்திருக்க இந்த ராமாவதாரத்துக்கு சமானம் ராமாவதாரம் தான். இப்படி சொல்லிட்டு வேற என்ன இருக்கு அப்படின்னு, அப்படி ராமாவ மீதி அவதாரங்கள்ல இல்லாத ராமாவதாரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு அந்த ராமருக்கு இருக்கக்கூடிய சிறப்ப சொல்ற. நிஷ்கிஞ்சன ஸ்வயம் ரக்ஷா தீட்சா சமதிக சமிந்தான யசசி. ஒருத்தருக்கு பிரகாசம் எதனால என்ன, அவருடைய புகழ்னாலதான். இப்ப நாம பட்டாட்டமா வேட்டி உடுத்திக்கலாம், ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நேரம் வந்தாதான் அந்த புகழ்ச்சி நல்லா வேட்டி உடுத்துட்டு இருக்கான், நல்ல ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கான்றதெல்லாம் சொல்ல போறோம். எப்பவுமே நம்மளை பத்தி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கணும்னாக்க, நாம நல்லபடியா நடந்துட்டோம்னாக்க, நல்ல ஞானத்தோடையும் நல்ல அனுஷ்டானத்தோடையும் வைராக்கியத்தோடையும் நாம இருந்திருந்தோம்னாக்க நம்மளுடைய புகழ் எப்பவுமே இருந்திருக்கும். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்ன எழுந்தருளி இருந்த மகான்களுடைய திருநாமங்களை நாம இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கோம். சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கோம், ஆச்சாரியாருடைய திருநாமங்கள் எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த இவாளுடைய திருநாமங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய புகழ்தான். என்ன, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அனுஷ்டானம், அவர்களுடைய வைராக்கியம், இதுதான் காரணம், வேற எதுவுமே இல்லை. இப்ப ராமனுடைய நாமாவை கீர்த்தனம் பண்றதுக்கும் காரணம் அவருடைய புகழ்தான். நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீட்சா சமதிக சமிந்தான யசசி. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு விஷயத்த சாதிக்கிறார். ஏ ஜன்ம கோடி பிருபாச்சித சுத்த தர்மா தேஷாம் பவச்சரண பக்தி ரதீப போக்யா. யார் யாரெல்லாம் அனையோ கோடி ஜென்மாக்கள்ல அந்த எம்பருமான தானம் பண்ணவாடாக இருந்திருக்காளோ அவளுக்கு தேஷாம் பவச்சரண பக்தி அதீப போக்யா. அப்பா தேவநாச்சா, உன்னுடைய திருவடியில இருந்துட்டு அதையே தியானம் பண்றதாக இருந்திருக்கிற ஒரு அந்த பக்தியோகம் பண்றதுன்றது போக்கியமாக இருந்திருக்கும். அந்த பகவத் விஷயம் போக்கியமாக இருக்கிறதுக்கே நாம எத்தனையோ நாள் தபஸ் பண்ணிருக்கணுமா, எத்தனையோ நாட்கள் எத்தனையோ ஜென்மங்கள்ல நாம நல்லது பண்ணிருந்தாதான் பகவத் விஷயத்துல பக்தியே ஏற்படும்ன்றத சொல்லி சொல்ற. அவளுக்கெல்லாம் அப்பா தேவநாதன் பார்த்து சுவாமி மங்களாசாசனம் பண்ற, அவளுக்கெல்லாம் ஆத்மா தன்னுடைய ஆத்மானம் அப்படி தன்னுடைய ஆத்மாவையே கூட ஒன்னிடத்திலேயே வச்சு ஜீவனம் இன்னைய தினத்துல எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எம்பெருமான தியானம் பண்ணனால்னாக்க அவளுக்கு ஜீவனமே இல்லைன்னு அப்படிப்பட்டவளாக பக்தர்களாக இருந்துருக்கா. அவளுக்கு ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லி சொல்றான. யோகிகள் பெருமாளை பகவத் தியானம் பண்றவா நிஜமாவே ரொம்ப உத்கிருஷ்டமானவா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அடுத்த ஸ்லோகத்துல ஒரு கம்பீரமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. நிஷ்கிஞ்சனத்வதனினா விபுதேசயேன ந்யஸ்தஸ்வரக்ஷணபரஹ
தவ பாத பத்மே. இப்படி எல்லாம் யோகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவா, நம்மள மாதிரி இருந்திருக்கிறவா, ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பெருமாளையே தொடர்ந்து நினைக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவாளாக இருந்துட்டு இருக்கா, அவாள்லாம் கூட ஒரு விதத்துல பெரிய பணக்காரர்களா இருந்துட்டு இருக்கலாம். என்ன பணக்கார இப்ப எந்த விதத்துல பணக்காரர்களாக இருந்துட்டு இருக்கான்னா, ஒண்ணுமே முடியாத ஒரு இயலாமைன்ற ஒரு பெரிய செல்வம், இந்த இயலாமையை கொண்டே அவள்லாம் பெரிய பணக்காரர்களாக இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கிறவா, ஏன அவர்களாலே நியஸ்வரட்சணபராத பத்மே, இப்ப என்னால என்ன ரட்சணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய ரட்சணத்தை பரன் நியாசம் பண்ணவா, அந்த தேவநாதனிடத்துல பரன் நியாசம் பண்ணவா, அவளையும் அந்த ஏற்கனவே எத்தனையோ கோட்டி கோட்டி ஜென்மம் கழிச்சு யோகம் பண்றாள் அவளையும் ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கிறாள், ஒப்பிட்டு பார்க்கிற சுவாமி தேசிகன். இதுல நானாவித பிரதித யோக விசேஷ தன்யா நாரசந்தி தஸ்ய சத கோடி தமஹம்ச கக்ஷ்யாம், நானாவித பிரதித யோக விசேஷ தன்யா. இந்த யோகம் பக்தி யோகத்துல எத்தனையோ விதமாக இருந்திருக்கு. யோகம் பண்ணச்சே பெருமாளை ஹிருதயாந்த குக அந்தர்வர்த்தியாக இருந்துட்டு பெருமாள் இருக்கிறதா நினைச்சிட்டு தியானம் பண்றதுன்றது ஒண்ணு, சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக பெருமாளை தியானம் பண்றது, கண்ணுக்குள்ள இருக்க மாதிரி நினைச்சிட்டு தியானம் பண்றது, இப்படி எத்தனையோ விதமாக தியானம் பண்ணி இப்ப ஏற்பட்ட இதனால ஒரு சிறப்படைந்தவர்கள்லாம் கூட நாரகந்தி தஸ்ய சதகோடி தவம்ச கக்ஷ்யாம், இந்த பெருமாளிடத்திலேயே பரத்தை சமர்ப்பிச்சவா அவளுக்கு அவளுடைய கோட்டியில ஒரு பங்குக்கு சமமாக ஆக மாட்டான்னு சொல்லி சொல்ற. அப்போ இந்த லகூபாயத்தனுடைய பெருமைய சொல்ற சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல. அந்த லகூபாயன்ற சரணாகத்தையும் நினைச்சிருந்தாக்க ராமர் தான் வரையறான் முன்ன, அப்பதான் இந்த இடத்துல சொல்ற நிஷ்கிஞ்சன. ஐயோ யோகம் பண்றது கீழே யோகத்தை பத்தி சொன்னார், விஷயபி ரசோ பக்தைகி கோரம் மனோ ரஜனீச்சரம் பிரசமீதி யோ எஞ்சானாம் பிரபோதகரோத்கரைன்னு யோகம் பண்ணவாளுக்கு அனுகிரகம் பண்றவர் பெருமாள், அந்த யோகத்தை நிறைவேற்றி கொடுக்கிறவர் பெருமாள்னு சொன்னார். அந்த யோகம்ன்றத பத்தி பக்தி யோகம்ன்றத பத்தி நினைக்கவே முடியாதவனாக நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். நாங்கள்லாம் நிஷ்கிஞ்சன ஒன்னு ஒதுக்கு இயலாதவர்களாக இருந்துட்டு இருக்குவோம். நிஷ்கிஞ்சன இப்படிப்பட்டவாளாக அனன்யோபாயாளாக வேற ஒரு உபாயம் இல்லாமல் சரணாகதி ஒண்ணுதான் அவன் திருவடியே உபாயம்னு பற்றுகிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சர்வேஷாம் அர்த்தம், அதாவது இயலாதவர்களாக யார் யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ அத்தனை பேரும் ஸ்வயம் ரக்ஷாதீட்சா, ஸ்வயம் ரக்ஷாயாம் தானே அவனை ரட்சணை பண்ணிட்டு உபாயம், அப்பா நீ எல்லாம் போய் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நான் ஒன்னு ரட்சணம் பண்றேன் சொல்ற. தேவபெருமான விஷயத்துல வரதராஜ தபத்துல ஒரு விஷயம் ஒரு தாழ்வான்னு சொல்ற, சுவாமா மனம் திகவயா கருணாமிருதாப்தே ஞான கிரியா வச்சனலப்யம் அனன்யலப்யா. அந்த குருத்தாழ்வான் கதர்றேர் தேவப்பெருமாள் எதிர, என்ன உன்னுடைய அடிச்சோதிக்கு அழைச்சிட்டு போய் உனக்கு ஜீவை குற்றத்துல எப்பவும் கைங்கரியம் பண்ணும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ சுவாமாஹமனந்திகவயா கருணாமிருதாப்தே, உன்னை எல்லாரும் கருணை கடல்னு சொல்றா, என் விஷயத்துல அந்த கருணத்தை கருணைய பொழியணும்னு பிரார்த்தனை பண்றேன் அந்த தேவப்பெருமாளிடத்துல. அப்ப தேவப்பெருமாளை பார்த்து கேக்குறே, தேவப்பெருமாள் அழுவானை பார்த்து கேக்குறே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறே, என்ன ஜீவி குண்டத்துக்கு அழிச்சும்போ எங்க கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் கொடுக்கணும்னு அவர் கேக்குறே,
கேட்ட உடனே அவர் சொல்றேன் தேவைப்படுமான்னு சொல்றேன். அப்பா சீவைகுண்டத்துக்கு போனோம்னு சொன்னாக்க கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணிருக்கணுமே, அதுல எதனா நீ பண்ணிருக்கியா என்ன கேக்குறா. ஞான கிரியா வச்சனலத்த மனஞ்சலத்த. அப்போ ஆழ்வான் தேவப்பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாராம், நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா ஞானயோகம் பண்ணிருக்கேனா பக்தி யோகம் பண்ணிருக்கேனா எது பண்ணிருக்கேன்றத அப்புறம் சொல்றேன் நானு, தீர் எனக்கு ஒரு பதில் சொல்லும் அப்படின்னு. பூர்வம் சதுர்வம் பன்னீர் ராமனாக அவதாரம் பண்ணிருக்கச்சு, அயோத்தியில இருந்துருக்கிற புல்லு பூண்டுல இருந்து மொத்தத்தையும் அழைச்சும் போனார, அந்த புல்லு பூண்டுலாம் கர்மயோகம் பண்ணித்தா ஞானயோகம் பண்ணித்தா பக்தி யோகம் பண்ணித்தா என்ன பண்ணித்தேன்னு நீர் சொல்லும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன் நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா ஞானயோகம் பண்ணிருக்கேனா பக்தி யோகம் பண்ணிருக்கேனான்னு ஆழ்வான் கேட்கிற மாதிரி ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அது, ரொம்ப கம்பீரமான ஒரு ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்தை சுவாமி சுவாமியினுடைய இந்த சங்கல்பூர்வதி ஸ்லோகத்தை இது நினைக்கிச்சே அந்த ஸ்லோகத்தை நினைக்க தூண்டுகிறது. பெருமாள் என்ன பண்றேன்னா, ஸ்வயம் ரட்சா தேட்சா நிரபேட்சமான ரட்சணம், வேற எந்த ஒரு உபாயம் நீ கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ண வேணாம்ப்பா, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதவனாக இருந்துட்டு இருக்கேன்னு பெருமாளிடத்துல சரணாகிதி பண்ணிட்டோமானா கையை தூக்கிட்டோமானா போருமா, அவ மொத்த பெரிய ரட்சணம் பண்றதுன்ற ஒரு சங்கல்பத்தோட தான் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன். நிஷ்கிஞ்சன ஸ்வயம் நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரட்சாதீஷா சமதிக சமிந்தான யசசை, சமதிக சமிந்தான யசசை ஸ்வயம் ரட்சாதீட்சான்னு. அந்த ராமாவதாரத்துக்கும் சரணாகதிக்கும் சொல்லிட்டு போறதா இருந்தா எவ்வளவு வேணா சொல்லிட்டு போலாம், அதுல ஒண்ணுமே அதுல இதுவே இல்லை. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித மானுஷித்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி சொல்ற, அந்த சமுத்திரக்கரையில உட்கார்ந்து இருக்காரு, இத்தனை குரங்குகள் குரங்குகள்லாம் சேர்ந்து இந்த குரங்குகள் நடுவுல பெருமாள் ஒரு கல் மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரு, எல்லா பக்கத்துலயும் அனுமஜாம்பவ ரங்கரம் நீலன்னு சொல்லக்கூடிய வாழ்லாம் இப்படி குரங்குகள்லாம் சூழ்ந்து இருந்துட்டு இருக்கா, சுக்ரீவன் முதலிய குரங்குகள் எல்லாரும் சூழ்ந்து இருக்கா, அவர் நடுவுல இவர் உட்கார்ந்து இருக்க, அங்கேருந்து கையில கதையோட வரான், எதிரி படையிலேருந்து லங்கையிலேருந்து வரா ஒரு நாலு பேர் வரா, அந்த நாலு பேர் வரச்சே அங்கேருந்து வரச்சேயே கை கூப்பிண்டு வராளும், அவ வரச்சேயே சொல்றா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித்து மாம்சேத்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம். அந்த சர்வலோக சரண்யாய சரண்யன் சரணமுடைய தகுந்தவன் அர்த்தம், யாரெல்லாம் சரணமுடைய தகுந்தவன், எல்லாரும் சரணமுடைய தகுந்தவன், அவருக்கு வேறுபாடே கிடையாது. ராட்சசனும் சரணமுடைய தகுந்தவன், பெருமாளிடத்துல சரணம் புகுந்தாள்னா அவன் ராட்சசனா இருந்தாலும் அவனையும் அனுகிரகம் பண்றவர் தான் பெருமாள், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அது குரங்கா இருந்தாலும் அனுகிரகம் பண்றவர், காக்காவா இருந்தாலும் அனுகிரகம் பண்றவர், ராட்சசனா இருந்தாலும் அனுகிரகம் பண்றவர், அப்பேற்பட்ட தேவர்களா இருந்தாலும் அனுகிரகம் பண்றவர். அவரிடத்துல போய் சொல்லுங்கோ நான் விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றார் அப்படின்னு. உடனே இவாளுக்குள்ள நிறைய விசாரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, இவனை சேர்த்துக்கலாமா வேணாமா, விபீஷணன் சேர்த்துக்கலாமா வேணாமான்னு எல்லாம் பெரிய விசாரங்கள்லாம் நடக்கிறது. அப்போ பெருமாள் சொல்ற, அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் வ்ரதம் மமன்ன சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் வ்ரதம் மமன். இது ராமருடைய தர்ம ஸ்லோகம்னு சொல்லுவா, அதாவது கீதையில இருந்துட்டு இருக்கிற சர்வதர்மான் பரித்தியேன்றது எப்படி அந்த தர்ம ஸ்லோகம்னு மந்திரமாக சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி ராமருடைய தர்ம ஸ்லோகம் இது, ராமர் சொல்ற மந்திரம். சகிருதேவ பிரபன்னாய ஒரே ஒரு வாட்டி அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணா போறோம். தமாஸ்மீதிக யாக்கத்தை உன்னுடைய அடிக்கீழ் இருந்துருக்க, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியில் வாழ்வினன் அருள் கொடுக்கும்னு சொல்லி உனக்கு அடிமையாக இருந்துருக்கேன், உனக்கு உன்னையே நான் அண்டுகிறேன்னு சொல்லி ஒத்த யார் பிரார்த்தனை பண்றாளோ அவனுக்கு எல்லாம் அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் வ்ரதம் மம.
அவர் எல்லா எப்படிப்பட்ட பிராணியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சேத்தனமாக இருந்தாலும் நான் அவளுக்கு அபயம் கொடுக்கிறேன், அவளை ரட்சணம் பண்றேன், இதுதான் என்னுடைய விரதம்னு சொல்லி அந்த ராமனே சொன்ன விஷயம் அது. அப்போ அபயம் சர்வபூதேபியான்றதுனால வெளிப்படுத்தின ஒரு விஷயத்த ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தானயசி. இந்த ராமாவதாரத்தினுடைய ஒரு சிறப்பு சாஸ்திரார்த்தத்தை நிஷ்கர்ஷம் பண்றதுல, அதை நிஷ்கர்ஷம் பண்ணி இதுதான் சாஸ்திரார்த்தம்னு சொல்லி சொல்ற விஷயத்துல ஆச்சரணம் தான் அனுஷ்டிச்சு காமிக்கிறதுல, வீரியத்துல தைரியத்துல அந்த அந்தரங்கமாக இருந்திருக்கவாளுக்கு அவளை வசீகரணம் பண்றதுல, இப்படி எத்தனையோ விஷயம் அவருக்கு சமானமாக ராமாவதாரத்துக்கு சமானமாக இன்னொரு அவதாரம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவராக இருந்திருக்கார். இவைகளினாலே சமிந்தான யசசி அப்படியே நல்லா பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு புகழை உடையவரின் பொருட்டு அப்படின்னார். இதுல என்னன்ன ஆரம்பத்திலேருந்து பார்க்கலாம், அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ராமாவதாரத்துல இருக்கிற ஏழு காண்டங்களையும் காண்டங்கள்லையும் உள்ளுக்குள்ள எப்படி அந்த சரணாகதி தத்துவம் ஒவ்வொரு காண்டத்திலையும் சொல்லப்பட்டிருக்கின்றதும் சாதிக்கிறார் அபயப்பிரதான. அதுலயும் அத்தியசகா அப்படின்னு சொல்ற சீதா முவாச்ச அத்தியசா ராகவஞ்ச மகாவிரதம்னு சொல்லச்சு பெரிய புகழை உடையவனாக இருந்துருக்கார், அத்தியசஸ்து உடையவனாக இருந்திருக்கார் லக்ஷ்மணன் சொல்லி சொல்ற. யார் சரணாகதி பண்றானோ அந்த சரணாகதி பண்ணன இடத்துல பண்ணவன் இடத்துல அத்தியசஸ்தம் மிகச்சிறந்த புகழ் வாழ்ந்ததுன்னு. இது அது ஒரு பங்கம் இந்த இடத்துல பார்க்கணும், விபீஷண சரணாகதியில பார்க்கணும். ஒரு எதிரி படையில இடத்துல இருந்து வர விபீஷணன் அந்த ரங்கையில இருந்து வர ஆர்திராபராதி சீதைய தூக்கி போனவன் ராவணன் தான் தெரிஞ்சு போயிட்டு இன்னும் அந்த சீதா பிராட்டியை இன்னும் கொண்டு வந்து கொடுத்த பாடில்ல, அப்பேற்பட்ட ராவணனுடைய படை வீட்டில இருந்து வரவ சரி வெறும வரையறா கேட்டமான வெறும வரல, அவர் கையில கதையோட ஆயுதத்தோட வரையறான். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட அவரையும் ரட்சணம் பண்றதுனால ராமபிரானுக்கு அதிக யசஸ்ஸு மிகப்பெரிய புகழ் ஏற்படுறது அப்படின்னு ஒண்ணும். இன்னொரு விஷயம் ராமருக்கு ஏற்பட்ட அதி யசஸ்தான் எதுனாலன்னு கேட்டா சாஸ்திரத்தை ரட்சணம் பண்ணதுனால. சீதை சொல்றா சீதையே அடையணும்ன்றது மாத்திரம் இருந்ததுன்னா, அந்த ஒரே ஒரு எண்ணம் மாத்திரம் இருந்ததுன்னாக்கா சுக்ரீவனுக்காட்டிலும் வாலி ரொம்ப பலிஷ்டம், வாலியோட நட்பு கொண்டிருந்தேன்னாக்கா ஒரே கணத்துல அங்கேருந்து சீதையை இங்க கொண்டு வந்து வச்சுட்டு இருப்பான் வாலி. ஆனா பெருமாள் அதை பண்ணல, சீதை கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டா போட்டோம், வாலி வந்து பிராமணிக்கல ஆகையால வாலி வதம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அப்பிராமணிக்கனோட அவர் சேரல, அதனால அவருக்கு ஒரு புகழ். இன்னொன்னு எதிரிப்படையிலேருந்து வந்தாலும் கூட விபீஷணன் யோக்கியன்னு சொல்லி இதனால அவருக்கு ஒரு புகழ் ஏற்படுது. சரணாகதி சாஸ்திரத்துல இன்னொரு விஷயம் அதாவது தான் அனுஷ்டிக்கணும், ஒருத்தரே மாத்திரம் இது பண்றதுனால கிடையாது, சாஸ்திரார்த்த நிஷ்கர்ஷம் பண்றதுனாலையும் அந்த நிஷ்கர்ஷம் பண்ணினத்தை தான் அனுஷ்டிக்கிறதுனாலையும் ராமனுடைய வீரியம், இந்த ராமனுடைய வீரியத்துக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு, அந்த வீரியத்தினாலையும் பராக்கிரமத்தினாலையும் எல்லா விதத்தினாலையும் அவர் பெருமையோடு புகழ் பெற்றவராக இருந்திருக்கவர், ஆகையால சமிந்தான யசசே பிரகாசிக்கின்ற புகழை உடையவர்.
சுராதீசஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவதூ திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதம் போஜரஜசே. இதெல்லாம் ராமன் அவதாரம் பண்ண பிற்பாடு நடந்த நிகழ்ச்சி. ராமாவதாரத்துக்கு நின்னையே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதில் வரச்சே அப்பவே ராமன் இப்படி சரணாகத ரக்ஷணத்துக்காகவே அவதாரம் பண்ண போறேன்றத தெரிஞ்சின்ற ஒரு விஷயம். இந்த ராட்சசி கணங்கள்லாம் சீதா பிராட்டிய பயமுறுத்திருக்கச்சே திருஜட சொல்றா, இந்த நமக்கு எல்லாம் பெரிய ஆபத்து ராமனால வந்துட போறது, அந்த ஆபத்துல இருந்து நாம மீளணும்னாக்கா இங்க இருக்கிற சீதா பிராட்டிய நாம சரணாகதி பண்ணாதான் நம்ம ஆபத்துல இருந்து மீள முடியும்னு சொல்றா. அந்த சீதா பிராட்டியினுடைய வார்த்தையை கேட்டு அந்த திருஜட அவர்களுக்காக சரணாகதி பண்றா. இந்த விஷயம் அதாவது இந்த விஷயம் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ராமர் அவதாரம் பண்ண பிற்பாடு நடக்கிற நிகழ்ச்சி. ஆனா அகல்யினுடைய ஒரு விஷயம் இருக்கு, விருத்தாந்தம் இருந்துருக்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அகல்யினுடைய சாப விமோசனத்தை பண்ணவர் ராமர். அப்போ கௌதமர் இந்த அகல்யக்கு சாபம் ஏற்பட்டதுன்றது ராமாவதாரத்துக்கு முன்னையே ஏற்பட்டது. அந்த ராமாவதாரம் பண்றதுக்கு முன்னையே ஏற்பட்டா கூட அவர் கௌதம மகர்ஷி விஷய திரட்டாரன்னு சொல்லக்கூடிய முற்காலத்தையும் உணர்ந்தவராக இருக்கிறதுனால கௌதம மகர்ஷி அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டு அந்த ராமன் அவதாரம் ராமனாக பெருமாள் அவதாரம் பண்ண போறே அந்த சமயத்துல உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் அன்னைக்கே கௌதமர் சரணாங்கதி பண்ணிட்டு அந்த விஷயத்தை தான் இப்ப சொல்ற. சுராதீசஸ்வைர க்ஷண குபித சாபாயுதவதூ திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதம்போஜ ரஜசே. சுராதீசன் தேவேந்திரன், இதுவும் இந்த ஆச்சாரிய நிஷ்டையினுடைய ஒரு சிறப்பை சொல்லி சொல்ற. இந்த இடத்துல சரணாகதி நாமளா பண்றது ஒரு பங்கு இருக்கட்டும், ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணமானாக்க அதனுடைய சித்தம், அதனுடைய சித்தின்றது நிச்சயம்ன்றது தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற. ஒரு சமயத்துல தேவேந்திரன் என்ன பண்ணான், ஸ்வைரக்ஷண குபித, அவன் சுதந்திரமா அவன் வந்து தன்னுடைய சுதந்திரமான ஒரு செயல்பாட்டினால ஏதோ ஒரு அதாவது அகல்ய நடத்துல தப்பா நடந்தா அந்த தப்பா நடந்ததுனால ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக அகல்ய நடத்துல தப்பா நடந்தான். என்ன இந்த ராமாயணம் வால்மீகி ராமாயண பிரகாரத்துக்கு அகல்யையும் தப்பு பண்ணிருக்கா, தேவேந்திரனும் தப்பு பண்ணிருக்கா. தேவேந்திரன் தப்பு பண்ணது பிரசித்தம், அகல்ய மகாபதிவிரத்தையாச்சு அவர் தப்பு பண்ணிருக்காளா இல்லையா கேட்டா தேவராஜ குதூகலா தந்தார் வால்மீகி. அப்பேற்பட்ட தேவராஜனே தன்னுடைய அழக பார்த்து மயங்கினதுனால என்பதாக ஒரு சப்தத்தை சொல்லியிருக்கிறதுனால அகல்யையும் ஒரு க்ஷணம் மனசளவுல ஒரு தப்பு பண்ணிட்டா, இப்படிப்பட்ட தேவராஜனே தன்னிடத்துல வந்துட்டானேன்றதுனால அதனால என்ன ஆயிடுச்சு, ஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது. அதனால கௌதமனுக்கு மகர்ஷிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால ரொம்ப கோபம் வந்துருச்சு, கோபத்தினால அவருக்கு சாபமே ஒரு ஆயுதமாக இருந்துருக்கு. அந்த சாபாயுதத்தினால அந்த சாபாயுதத்தை பிரயோகம் பண்றார் கௌதமர். வது திருஷத்தா துர்ஜாத, அவருடைய பத்னியாக இருந்திருக்கிற அகல்ய கௌதமருடைய சாபத்தினால ஒரு துர்ஜாதம், அதாவது ஒரு கெட்ட பிறவி துர்ஜன்மம் கிடைக்குது, அதாவது கல்லாக போறதுன்றதாக இருக்கக்கூடிய இது. அந்த துர்ஜாத பிரசமன பதம்போஜ ரஜசே, அந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்க அந்த கஷ்டத்தை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிற
திருவடி திருவடியே ஏற்படல, திருவடியினுடைய தூள். ஆகையால அந்த திருவடியினுடைய ரஜஸ், அந்த ராமர்களுடைய திருவடி போன ரஜஸ் இருக்க, இந்த திருவடி பட்ட திருவடியிலிருந்து கிளம்பின அந்த தூள் அந்த கல்லு மேல பட்டது. கல்லு மேல பட்ட உடனே அவளுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு ராமரை சேவிச்சார்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட புகழை உடையவர் பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லச்சு. பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் சொல்ற, அப்பாம் நாம் புரிகீர்த்தனியா, இந்த பாதுகையினுடைய பாம்சு, பாம்சுனாக்க இந்த தூள், அந்த பாதுகையினுடைய தூள் பட்டதுனால அந்த அகல்ய பதி அபாம்சுலன்னா பதிவிரத்தர்கள், பதிவிரத்தர்களுக்கெல்லாம் முதல் பட்டவர்களாக முற்பட்டவர்களாக எண்ணப்படுகின்றாள் என்பதாக சொல்ற. அந்த பதிவிரத்தர்கள் முதல்ல இந்த அந்த பதிவிரத்தர்கள் அஞ்சு பேர் சொல்லச்சு, முதல்ல அகல்ய பேர் தான் சொல்ற. இதுக்கு காரணம் என்னன்னா, பாதுகா தேவி ராமனுடைய பாதுகையிலேருந்து கிளம்பின அந்த தூள் அவள் மேல பட்டதுனாலன்னு சொல்றதுனால அந்த பாதுகையினுடைய பெருமை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற பாதுகையினுடைய பெருமைய. அதே மாதிரிதான் இந்த இடத்துல பிரசமன பதாம்போஜ ரஜசி, இந்த துர்ஜாதம், இந்த மகர்ஷியினுடைய தர்மபத்னி, அவளுக்கு ஏற்பட்ட ஒரு கெட்ட பிறவிய, அதாவது கல்லாக இருக்கிறதுன்ற இருக்கிற கெட்ட பிறவிய போக்கடித்ததாக இருந்திருக்கிற அந்த ராமருடைய திருவடி தூள் இருக்கு, அதுக்கே இவ்வளவு பெரியதான ஒரு பிரபாவம் இருந்ததுன்னாக்க, அதுக்கப்புறமா என்ன ராமருடைய புகழ என்னன்னு சொல்றது. தஸ்மை கஸ்மை தஸ்மை அப்பேற்பட்ட ராமரின் பொருட்டு, கஸ்மை அந்த ராமர் ஒருவரின் பொருட்டே நமஹா பவது, என்னுடைய பிரணாமங்கள் இருக்கட்டும்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல தேவநாயக பஞ்சாசத்துல எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமைய சுவாமி சாதிக்கிறத பார்க்கணும். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் த்ரிதசநாதரமாமஹீபியாம் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் சம்வாஹிதம் த்ரிதசநாதரமாமஹீபியாம் சாமான்ய தெய்வதமு சந்தி பதம் த்வதீயம். தேவநாதன் அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு கல்ல மகர்ஷியினுடைய பத்னியா ஆக்கினு, பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம், ஒரு கரிக்கட்டைய ஒரு ராஜகுமாரனா ஆக்கிட்டு உம்முடைய திருவடியினுடைய பிரபாவம். சம்பாஹிதம் திரிதகநாதரமாமஹீபியாம், பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் அந்த திருவடியை எப்பப்பார்த்தாலும் தாங்கிட்டு அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட திருவடி. இப்ப எங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, சாமான்ய தெய்வதமு சந்தி பதம் த்வதீயம், எங்களை மாதிரி ஒண்ணுமே முடியாதவாளாக இருந்துருக்காள, அவளுக்கெல்லாம் ஒரே புகழாக இருந்துருக்கிறது உன்னுடைய திருவடி தான்ப்பா. அந்த திருவடியினுடைய பெருமையை என்னன்னு சொல்றதுன்னு அந்த இடத்துல சொல்ற. அப்பேற்பட்டதாக இருந்துருக்கிற திருவடி தூளினுடைய பெருமையை சொல்லி அப்பேற்பட்ட ராமரின் பொருட்டு என்னுடைய பிரணாமங்கள்னு இந்த இடத்துல ராமாவதாரத்தை நினைச்ச உடனேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். அவருடைய புகழை நினைக்கிறேன், அவருடைய திருவடி தோழினுடைய பெருமையை நினைக்கிறேன், அவருக்கு ஒரு பிரணாமத்தை பண்ற, அதுதான் இந்த இடத்துல விசேஷம். அப்பேற்பட்ட ராமனை அவர் இன்றைய தினம் காலம் காத்தால அந்த எம்பெருமானை நாம மனசுல நினைச்சுண்டு நாம அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகணும்னு சுவாமி தேசிகனிடத்துல பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நமஸ்தஸ்மை கஸ்மை ஜனபவது நிஷ்கிஞ்சன ஜனஸ்வயம் ரக்ஷாதீக்ஷா சமதிக சமிந்தானயகதே.
சுராதீசஸ்வைரக்ஷண குபித சாபாயுத வதூ திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதம் போஜரஜசே. கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.